கல்வாரி கம்யூனிட்டி சபையின் சார்பாக இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். செய்திக்கு முன்பதாக இதோ ஒரு பாடலை கேட்போமா? ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிருவே, ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீ. அன்பான தொலைக்காட்சி நேயர்கள் அத்தனை பேருக்கும் இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தினாலே வணக்கத்தையும் வாழ்த்துலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். என்ன பெரிய பாக்கியம் தெரியுமா உங்களோட பேசுறது? நீங்கள் சொல்கிறீங்க. என்ன பெரிய பாக்கியம் உங்கள் மெசேஜை கேட்குறது? நீங்கள் சொல்கிறீங்களா? அப்படின்னா அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். அல்லேலூயா. கடந்த நாட்களில் நான் பேசின இந்த நிகழ்ச்சிகளில் எல்லாவற்றையும் கேட்டவங்கெல்லாம் ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்குது, சூப்பர் அப்படின்லாம் மார்க் போட்டாங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆண்டவருக்கு உங்களை ஒப்பு கொடுத்து, ஆமாம், நீங்கள் பெற்ற நன்மைகளை எங்களுக்கு சொல்லும்போது தான் அதான் பெரிய ஆசீர்வாதம். மெசேஜெலாம் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்கிறத விட நீங்கள் ஃபோன் பண்ணி, நான் இந்த காரியத்தில் ஆண்டவர் பதில் கொடுத்தார்,
இதில் எனக்கு ஜெயம் கொடுத்தார் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா ஒரு வார்த்தை சொன்னாலே போதும், அது எங்கள் மன்றாட்டு வீரர்கள் எனக்கு சொல்லுவாங்க. நாங்களாம் சேர்ந்து ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணால் அது எதுவாக இருக்கும். நம்மளாம் ஒரு குடும்பம் தானே, உங்கள் வீட்டில் வந்து நான் உட்காந்துட்டு பேசுகிற மாதிரி ஒரு ஃபீல்டில் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இப்போ என்ன செய்யணும்னா, இந்த ரிமோட் சேனலில் மாத்திரம் பிள்ளைங்கள்ட்ட கொடுக்காதீங்க. பிள்ளைங்களுக்கு பட்டாணி மிட்டாய் கிட்டாய் வாங்கி கொடுத்து பக்கத்தில் உட்கார வைங்க, அது அழுதா, அது அழுகுதே அப்படின்னு சொல்லிட்டு ரிமோட்டு கொடுத்தீங்கன்னா அது மாற்றிடும். அப்போ ஆண்டவர் உங்களோடு பேச வேண்டிய அந்த விஷயத்தை நீங்கள் மறந்துடுவீங்கள. அதனால் ரிமோட்டை மாத்திரம் பிள்ளைங்களுக்கு கொடுக்காதீங்க. நம்பர் டூ என்னதுன்னா, இந்த நிகழ்ச்சியை பற்றி மற்றவங்களுக்கு சொல்லுங்கள். என்ன கிழமையில் வருது, ரிப்பீட் எப்படி வருது, எல்லாம் உங்களுக்கு தெரியும். எந்த சேனலில் வருது எல்லாம் தெரியும். நீங்கள் மற்றவங்களுக்கு சொல்லணும். அடுத்தது யூடியூப் வழியாக அந்த மெசேஜ்லாம் வருது, சந்தோஷம் தானே. யூடியூபை சப்ஸ்கிரைப் பண்ணும், யூடியூபை நீங்கள் எல்லாம் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு யூடியூப் சேனலில் இந்த மெசேஜஸ்லாம் வந்துட்டுருக்கு, பார்த்துட்டு நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா எங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஓஹோ இவ்வளோ பேர் பார்க்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு உலகம் முழுசும் உள்ள மக்கள் உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் அந்த யூடியூப் சேனலை அறிமுகப்படுத்துங்க. இதன் வாயிலாக தேவனுடைய நாமும் மையப்படும். இன்றைக்கு ஒரு முக்கியமான செய்தியை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள போகிறேன். சேனலை மாற்றாமல் ஜெபத்தோடு இந்த செய்தியை கேட்க போகிறீங்க. உலர்ந்த எலும்புகளை உயிரடைய செய்கிற தேவன், நம்முடைய தேவன். ஒரு தீர்க்கதரிசி என்ன பண்ணார்னா, ஒரு எலும்பு பள்ளத்தாக்கில் போய் பிரசங்கம் பண்ண பாருனார். இப்போ எங்களை மாதிரி ஆளுங்களை போய் சுடுகாட்டில் போய் பிரசங்கம் பண்ணுன்னா என்ன பண்ணுவோம்? என்ன ஆண்டவருக்கு என்ன ஞானம் இருக்கா? சுடுகாட்டில் போய், சுடுகாட்டில் எலும்பு இருக்கிற ஒரு இடத்துக்கு போய் ஜெபம் பண்ணால் எல்லாம் செத்து பண்ணுங்க, என்ன பண்ண போகுது? எலும்பு கூட இருக்குது, அதில் போய் தீர்க்கதரிசியை போய் பிரசங்கம் பண்ண சொல்கிறார். என்ன உலர்ந்த எலும்புகளை உயிரடையணும், அது பண்ணணும் இது பண்ணணும்னு சொல்லி கொடுக்குறாரு. அவனும் அப்படியே பிரசங்கம் பண்ணுறாரு. கடைசியில் பார்த்தீங்கன்னா நடந்த விஷயம் வேற, அதான் சொல்ல போகிறேன். இது குறித்த ஒரு வசனத்தை வாசிக்க கேட்போமா? எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 37:3. அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். அதற்கு நான், கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் அதை அறிவீர் என்றேன். ரொம்ப கிளவரா ஆன்சர் பண்ணிக்கிறார் பார்த்தீங்களா. இந்த எலும்புகள் உயிரடையுமா? நீங்களே நானும் சொன்னேன் அடையாதுன்னு சொல்லியிருப்போம். ஆனால் அவரு ரொம்ப ஞானமாக சொல்கிறாரு, தேவரே அதை நீர் தான் அறிவீர், உமக்கு தான் தெரியும், எனக்கு ஒன்றும் தெரியாது. நான் ஒரு தீர்க்கதரிசி, நான் ஒரு ஊழியக்காரன், நீங்கள் போனால் போகிறேன், வானா வரேன், சொல்கிறதே சொல்கிறேன். இப்போது இந்த சேனலில் எனக்கு என்ன சொல்கிறாரோ அதான் நான் சொல்லிகிட்ருக்கேன், நீங்கள் கேட்டிருக்கீங்க, சொல்லுது புரியுதா? ஆக இந்த எலும்புகள் உயிரடையுமான்னு தீர்க்கதரிசியை கேட்டபொழுது, தேவரீர் உமக்கு தான் தெரியும் ஆண்டவரே. என்னுடைய அனுபவத்தில், ஊழிய அனுபவத்தில் நிறைய உலர்ந்து போன குடும்பங்கள், உடைந்து போன குடும்பங்கள், சிதறி போன குடும்பங்களை சந்தித்து கவுன்சில் பண்ணி நான் ஊழியம் செய்திருக்கேன். அப்போது இந்த குடும்பங்கள்லாம் உருப்படுமா, இந்த பிள்ளைகள்லாம் உருப்படுமா அப்படின்னு நினச்சாங்க. ஒரு பையன், அந்த அம்மா வந்து ரொம்ப பக்தி உள்ள குடும்பம், அந்த பையன் வந்து ஊழியத்துக்கு போகணும் அப்படின்னு அவங்க நேர்ந்துக்கிட்டாங்க, அதாவது பொருத்தனை பண்ணிட்டாங்க. ஸோ அந்த பையன் வந்து பக்கா ரவுடியாக மாறிட்டான். அப்போது அந்த வாலிப பிராயத்தில் என்னென்ன கெட்ட கெட்ட பழக்கம் வருமோ எல்லாம் வரும். உங்கள் பிள்ளைகள் கூட இருக்கும், நீங்களும் ஜோம் பண்ணிட்டுருக்கீங்களா, இதை கரெக்டாக சொல்லிட்டீங்களா, அது எப்படியான்னு, அது எப்படி தான் நடக்கிற விஷயத்த சொல்கிறேன். அந்த பையன் வந்து ஊழியத்துக்கு போனோன்னு பொருத்தனை பண்ணியிருந்தான். அந்த பையன் வந்து வேறு மாதிரி கேங்கோடு சேர்ந்து சுற்றிட்டே இருந்தான். ஒரு நாள் என்னை கூப்பிட்டாங்க, வீட்டுக்கு கூப்பிட்டு, இந்த பையனுக்கு புத்தி சொல்லுங்கள் பாஸ்டர், இவன் சுற்றிட்டுருக்கான், இவன் உருப்படலை, இவன் சரியாவானா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவுக்கு ரொம்ப கவலை. அப்போ நான் கூப்பிட்டு நான் சொன்னேன், என்னடாண்ணா, இப்போ தான் அந்த கேர்ள் ஃப்ரெண்டெல்லாம் நிறைய இருக்கல, அந்த காலத்துலேயே இருந்துச்சு, இப்போ நிறைய இருக்குது இல்லையா, வாரத்துக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கும், மாதத்துக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கும், ஒரு பசங்களுக்கும். ஸோ ஒரு பொண்ணு அவன் லவ் பண்ணிட்டு இருந்தானா, அந்த பொண்ணை இன்னொருத்த வந்து டச் பண்ணதுனால இவனுக்கு கோவம் வந்துட்டு, பாக்கிட்ட தொட்டு பாருங்கள் அவங்க அம்மா சொல்கிறாங்க, தொட்டு பார்த்தா கத்தி வச்சுருக்கான். நானே கை கத்தியை எடுத்து தூக்கி போட்டு, டேய் இதெல்லாம் தேவையில்லாத விஷயம் என்ன அப்படின்னு, அந்த அம்மாவுக்கு என்னென்னா, இந்த பையன் உருப்படுவானா, இந்த பையன் ஒரு ஊழியக்காரனாக வருவானா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்க கடைசியில் பார்த்தா இன்றைக்கி நல்ல ஊழியம் செய்கிறான். அன்றைக்கி அவனுக்கு எடுத்து போட்டு கவுன்சில் பண்ணி ஜெபம் பண்ண, இன்றைக்கி அவன் குடும்பமாக ஒரே மனைவி உடையவனாக குழந்தைகளோடு ஒரு நல்ல ஊழியக்காரனாக இருக்கிறான். நான் ஏன் சொன்னேன்,
உங்கள் குடும்பத்தில் இது போல் உங்கள் பிள்ளைகளை பற்றி ஒரு நம்பிக்கையெல்லாம் அற்றுப்போய் உலர்ந்து போன வாழ்க்கையாக இருக்கலாம். இது உயிரடையுமா, இது தேருமா, இதை நல்லா படிக்குமா, இதுக்கு ஒரு குடும்ப வாழ்க்கை கிடைக்குமா அப்படின்னு நீங்கள் ஏங்கிட்டிருக்கலாம். கர்த்தரால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை. உலர்ந்து போன வாழ்க்கையை அவர் உயிரடைய செய்ய வல்லவராக இருக்கிறார். இதோ இது குறித்த ஒரு வசனத்தை வாசிக்க கேட்போம். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 37:2, என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார். இதோ பள்ளத்தாக்கின் வெட்ட வெளியிலே அந்த எலும்புகள் மகா திரளாய் கிடந்தது. அவைகள் மிகவும் உலர்ந்ததுமாயிருந்தது. மிகவும் உலர்ந்ததுமாயிருந்தது. மிக அப்படின்னா ரொம்ப ரொம்ப உலர்ந்தது. ரொம்ப எத்தனையோ வருஷமா அந்த பள்ளத்தாக்கில் கிடக்குது, அந்த எலும்பெல்லாம் காஞ்சு போயிருக்குது அப்படின்னு, உலர்ந்து போயிருக்குது, தண்ணி கூட இல்லை. இது உயிரடையுமா? உலர்ந்து போன வாழ்க்கை, உலர்ந்து போன வாழ்க்கை. ஒரு காலத்தில் நீங்கள் கூட நல்லா ஓஹோன்னு ஆஹான்னு வாழ்ந்தீங்க. நீங்கள் நல்லா ஓஹோன்னு பணம் செல்வாக்கெல்லாம் இருக்கும்போது உங்களை சுற்றிற மக்கள்லாம் வந்துட்டு இருந்தாங்க, அப்படி தானே? நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் பணம்லாம் போன ஒருப்பாடு, கடன் ஆகி அந்த கடனை அடைக்க முடியாமல் நீங்கள் இருக்கும்போது, கடன்காரனுக்கே பதில் சொல்ல முடியாமல், வட்டி கட்ட முடியாமல் இருக்கிற வாழ்க்கை என்னென்னா உலர்ந்து போன வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில் ஆண்டவர் நம்பிக்கை கொடுப்பாரா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? தேவனால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. இந்த நிகழ்ச்சி பார்த்துருக்கு கொண்டு இருக்கும்போதே நீங்கள் சொல்கிறீங்க, ஐயா ஒரு காலத்தில் எக்கச்சக்க பணம் இருந்துச்சு, இப்போ ஒவ்வொன்றா விற்று 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 மெடிக்கலுக்கு செலவு பண்ணி, அதாவது மருத்துவத்தையும் செலவு பண்ணி லட்சக்கணக்கில் எல்லாம் போச்சு. எங்கள் வாழ்க்கை உலர்ந்து போன வாழ்க்கை, இது உயிரடையுமா? இப்படிப்பட்ட பள்ளத்தாக்கில் தான் இசைகள் தீர்க்க தேசியம் கொண்டு போய் சொல்கிறாரு, பார்ப்பா இந்த வாழ்க்கை உலர்ந்து போயிருக்குது. அப்போ ஊழியக்காரராக நாங்களும் இந்த டெலிவிஷனில் பேசும்போது நாங்கள் உங்கள் வாழ்க்கையை எப்படி பார்க்குறோம், ஆவியில் பார்க்குறோம். உங்கள் வாழ்க்கை உலர்ந்து போய் காய்ந்து போய் ஒன்றும் நம்பிக்கை இல்லாமல் இருக்குதே, இது எப்படி பிழைக்குமா அப்படின்னு நினைக்கிறீங்க? தேருமா? எங்கள் புருஷன் குடிச்சு 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 எல்லாத்தையும் வித்துட்டாருங்க. வீட்டில் ஒன்றும் இல்லை. எனக்கு ஒரு பையன் தெரியும், அந்த பையனுடைய அப்பா பயங்கர குடிகார். அவர் என்ன பண்ணார், நல்லா சம்பாதிப்பார், ஆனால் ஒரு காசும் கொண்டு வந்து வீட்டுக்கு கொடுக்க மாட்டார். ஆனால் அந்த வாலி பையன் கஷ்டப்பட்டு சம்பாதித்து கொண்டு போய் அம்மாட்ட கொடுப்பான். அந்த அம்மாவும் ஏதோ ஒரு வீட்டு வேலை செய்து அந்த குடும்பத்தை காப்பாற்றுது. அடுத்தது மகளும் வேலை செய்யுது, அவன் தம்பியும் வேலை செய்கிறாங்க. அஞ்சு பேர் இருக்காங்க, அஞ்சு பேரும் குடும்பத்தில் வேலை செய்கிறாங்க. ஆனால் தகப்பன் மாத்திரம் எப்படின்னா குடிகார பாவி, ஒரு காசும் அந்த குடும்பத்துக்கு கொடுக்கவே மாட்டான். அந்த ஆள் இதோடு இல்லாமல் போய் ஏதோ பெரிய கடன் வாங்கி வீட்டை வாங்கிட்டான். வீடை வாங்கினது வாடகை கொடுத்தாவது இருக்கலாம், குடும்பத்தில் வருகிற எல்லா வருமானமும் அந்த கடனை அடைக்க செய்யும். அந்த பையன் சொன்னான், எங்கள் வீடு இருக்குது சொந்த வீடு மாதிரி, ஆனால் ஒரு சுடுகாடு மாதிரி இருக்கு. எங்கள் வீடை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுடுகாடு மாதிரி இருக்கும் அப்படின்னு அந்த பையன் சொன்னான். நான் பார்க்கல, சுடுகாட்டின் அனுபவத்தை கூட, பள்ளத்தாக்கின் அனுபவத்தை கூட, எலும்பு பள்ளத்தாக்கின் அனுபவத்தை, உலர்ந்து போன வாழ்க்கையை கூட ஆண்டவரால் மாற்ற முடியும்பா அப்படின்னு சொல்லி அவனை ஜெபம் பண்ணி அமிச்சேன். அவன் எப்படி இருக்கான்னு தெரில. நான் உங்களுக்கு சொல்கிறது என்னென்னா, எப்படிப்பட்ட குடிகார புருஷனாக இருந்தாலும், எப்படிப்பட்ட கடங்காரனாக நீங்கள் இருந்தாலும், உங்கள் வாழ்க்கை உலர்ந்து போய் காய்ந்து போயிருந்தாலும், இன்றைக்கு உயிரடைய செய்து உங்களை வாழ வைக்கிற தெய்வம் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். அநேக ஸ்திரீகள் பார்க்குறீங்க, ஐயா நீங்கள் அப்படியே என்கிட்ட பேசுகிற மாதிரியே இருக்குது. எங்களுடைய கணவன் வந்து எத்தனையோ வருஷமாக அந்த குடியில் இருக்குது, இது ஒரு பிசாசு, எங்கெங்கேயும் கூட்டத்துக்கு போகிறேன், எங்கெங்கேயோ பண்ணுறேன், ஆனால் இன்னும் விடுதலை கிடைக்கும். எப்படி கிடைக்கும் தெரியுமா? விசுவாசமாக நீங்கள் போராடி உபவாசம் பண்ணி ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அந்த குடிகாரன் மனுஷனை மாற்றி உங்கள் உலர்ந்து போன வாழ்க்கையை ஆண்டவர் உயிரடைய செய்ய வல்லவராக இருக்கிறார். இரண்டாவது, இந்த பள்ளத்தாக்கில் இந்த எலும்புகள்லாம் எப்படி இருக்குன்னா, உலர்ந்து போன வாழ்க்கை மாத்திரம் நம்பிக்கையற்ற நிலையில் இருக்குது. இதை குறித்த வசனத்தை வாசி கேட்போம். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 37:11, அப்பொழுது அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருமே, இதோ அவர்கள் எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிற்று, எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று, நாங்கள் அறுப்புண்டு போகிறோம் என்கிறார்கள். உலர்ந்து போச்சு, நம்பிக்கை போச்சு, அறுப்புண்டு போறோம். இஸ்ரவேல் ஜனங்க சொல்றாங்களாம்,
நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்துருக்கோன்னு சொல்கிறீங்க. எங்கள் வாழ்க்கையும் உலர்ந்து போன வாழ்க்கை, நம்பிக்கையற்ற வாழ்க்கை, அறுப்புண்ட வாழ்க்கை. நான் என்றைக்கு திருமணமாகி இந்த குடும்பத்துக்குள்ளே வந்தனோ அன்னையிலேருந்து பிடிச்சது அவ்வளோ பெரிய சாபம். அப்படி தான் சொல்கிறீங்க, நம்பிக்கையே இல்லை. இனிய புருஷன் திருந்துவாருன்னு நம்பிக்கை இல்லை, பிள்ளை திருந்தோன்னு நம்பிக்கை இல்லை. ஒரு சில குடும்பத்தில் புருஷன் நல்லா இருப்பான், கணவன் நல்லா இருப்பான், ஆனால் பிள்ளைகள் மூலமாக வரக்கூடிய ஒரு காரியம் என்னென்னா, இந்த பிள்ளை திருந்துமா, வாலிய பிள்ளை, ஆம்பளை பிள்ளை, நம்பிக்கை எல்லாம் அற்று போகக்கூடிய நிலையில் ஆண்டவர் ஒருவர் இருக்காரா? ஆண்டவர் என் குடும்பத்துக்கு விடுதலை கொடுப்பாரா? என் குடும்பத்துக்கு ஒரு நம்பிக்கை கொடுப்பாரா? குடிகாரனாகிய என்னுடைய புருஷன், குடிகாரனாகிய என்னுடைய மகன், எல்லாவற்றையும் அழிச்சிட்டாங்களே, நம்பிக்கையே இல்லையே, அறுப்புண்டு போகிறது போல் இருக்குது. இஸ்ரவேல் ஜனங்க சொன்னாங்க, அப்படிப்பட்ட பள்ளத்தாக்கில் தான் தீர்க்கதரிசி நிற்கிறார், அப்படிப்பட்ட பள்ளத்தாக்கில் தான் ஆண்டவர் இன்றைக்கு நின்று கொண்டிருக்கிறார். உங்களுக்கு உயிர் கொடுப்பதற்காக, நம்பிக்கை கொடுப்பதற்காக இந்த செய்தியை தீர்க்க தரிசனமாக நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கேன். பயப்படாதீங்க, நம்பிக்கை உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. உன் புருஷனை ரட்சிக்க ஆண்டவரால் முடியும், குடிகார மகனை ரட்சிக்க ஆண்டவரால் முடியும். இழந்து போன சொத்துக்களையெல்லாம் திரும்ப ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க முடியும் என்பதை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். எனக்கு தெரிந்த ஒரு குடும்பம், நிறைய குடும்பத்தை பார்த்துருக்கேன், அதில் ஒரு குடும்பம் எல்லாம் சுத்துபத்தோடு நல்லா வாழ்ந்து கொண்டிருந்தவங்க, அந்த மனைவிக்கு வந்து ஏராளம் நகையெல்லாம் போட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க, பிள்ளைகள் பிறந்துச்சு, நல்ல வீடு வாசல்லாம் வச்சுருந்தாங்க. ஆனால் அந்த புருஷனுக்கு ஒரு தீய பழக்கம் என்னென்னா, குடிக்கிற தன்மை. குடிச்சு 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 எல்லா நகையும் போட்டு விற்றுட்டார். அடுத்தது ஒரு நல்ல வீடு இருந்துச்சு பாருங்கள், அந்த வீடையும் விற்றுட்டார். கடன்னால குடிச்சு கடன் வாங்கி அழிஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க, நான் கண்ணால் பார்த்துருக்கேன். ஆனால் கர்த்தர் அந்த குடும்பத்துக்கு விடுதலை கொடுக்க ஒரு நாள் நாங்கள் போய் ஜெபம் பண்ணோம். அவங்க சாங்க கிடந்த நிலையில் அந்த குடும்பம் முழுதும் ஒரு பரிதாபமான நிலையில் ஏதோ விஷம் மருந்து வாங்கி சாப்பிட்லான்னு நினச்சிருக்காங்க. அன்னைக்கு பார்த்தா நான் போய் கதவை தட்டுட்டோம் கூட்டோக்குன்னு. இதுக்கு முன்னாடி நான் போனதே இல்லை, அந்த வீட்டுக்கு முதல் முறையாக போகிறேன். கதவை தட்டினா அந்த அம்மா இருக்காங்க, அந்த புருஷன் இல்லை. என்ன விஷயம்? ஒருத்தர் உங்கள் அட்ரஸ் கொடுத்தாங்க, உங்களை பார்க்க வந்தேன்னா அந்த அம்மா சொல்கிறாங்க, ஐயா எங்கள் வீட்டில் ஒழுங்கான சாப்பாடு கிடையாது, என் நகைலாம் போச்சு, வீடு போச்சு, பிள்ளைங்க படிக்கிறாங்க, என் புருஷன் போதும் குடிச்சிட்டு வந்தங்களை அடிக்கிறது தான் மிச்சம், எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. நான் ஜெபம் பண்ண அப்போ சொன்னாங்க, நீங்கள் மாத்திரம் இன்றைக்கி வரலன்னா எங்கள் குடும்பமே இன்றைக்கி முடிஞ்சு போயிருக்கோம், விஷ பாட்டில் வாங்கி குடித்து மூணு பேரும் செத்து போயிடலாம், இதுதான் முடிவு. கிறிஸ்தவ குடும்பம் தாங்க, நிறைய பேர் தற்கொலை பண்ணிட்டா முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அதுக்கு பிறகு தான் ஒரு வாழ்க்கை இருக்க. தற்கொலை பண்ணி செத்தா பரலோகத்துக்கு போவேன், நரகு தான் போவேன், நினச்சிக்காதீங்க. அதாவது மருந்து வாங்கி குடித்து செத்து போனால் முடிவுன்னு முடிவில்லை, அழியாத நரகு தான் போவீங்க. அப்போ அந்த குடும்பத்துக்கு நான் ஜெபம் பண்ணிட்டு வந்தேன், ஆண்டவர் கிருபையில் அதெல்லாம் தூக்கி போட்டு அந்த விஷமெல்லாம் தூக்கி போட்டு ரட்சிக்கப்பட்டேன், ஆண்டவர் பிள்ளையாக மாட்டேன். இன்றைக்கு அந்த குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்குது. நான் எதுக்கு சொல்கிறேன்னா, உலர்ந்து போன நம்பிக்கையற்ற வாழ்க்கையை கூட ஆண்டவரால் சீர்படுத்த முடியும், சரிப்படுத்த முடியும் என்பதற்கு சாட்சியாக சொல்லிகிட்டு இருக்கேன். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் போது அநேகருக்கு என்ன தெரியுமா, ஐயா எங்கள் குடும்பத்தில் நடக்கதான்னு நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க, உலகத்தில் நடக்க சொல்கிறேன், உங்கள் குடும்பத்தில் நடக்க சொல்கிறேன், இதிலிருந்து விடுதலை கொடுக்க யாரால முடியும்? ஆண்டவர் மட்டும்தான் முடியும். அவரை பிடிச்சிக்கிட்டுன்னா அவர் தான் உங்களுக்கு சந்தோஷம் சமாதானம் கொடுத்து இந்த பள்ளத்தாக்கில், இந்த எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கில் ஒரு உயிரோட்டத்தை கொடுத்து, ஒரு ஜீவனை கொடுத்து, உங்கள் உடைஞ்சு போன குடும்பத்தையும் எடுத்து நிறுத்துவதற்கு, எல்லாருக்கும் முன்பதாக தலை நிமிர்ந்து நிற்பதற்கு உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்க. பயப்படாதீங்க சகோதரிகள், அநேக அந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கீங்க, எனக்கு பேசுகிற மாதிரி தான் இருக்கு, உங்களுக்கு தான் பேசுகிறேன். இந்த பள்ளத்தாக்கில் ஒரு ஜீவன் உண்டானது, ஆண்டவர் நினச்சா ஒரே நிமிஷத்தில் நடக்கும். மூன்றாவதாக, முறிந்து போன ஒரு பள்ளத்தாக்கில் தீர்க்கதரிசி நிற்கிறார். இதோ இதை குறித்த வசனத்தை வாசி கேட்போம். நீதிமொழிகள் 17:22. மனமகிழ்ச்சி நல்ல ஔஷதம், முறிந்த ஆவியோ எலும்புகளை உலரப்பண்ணும். முறிந்த ஆவியோ எலும்புகளை உலரப்பண்ணும். அதாவது இப்போ வந்து தலை ஒரு பக்கம் இருக்குது, கால் ஒரு பக்கம் இருக்குது, எலும்பு கூடலாம் செதறி போயிருக்குது, முறிஞ்சு போச்சு, செதறி போயிருக்கு. பள்ளத்தாக்கில்
ஆண்டவர் சொல்கிறார், இந்த எலும்புகள் உயிரடையும்பா. தீர்க்கதரிசி புரியல, உங்களுக்கு தான் தெரியும் நான் சொல்கிறதெல்லாம் செய்யும். தீர்க்கதரிசன உரை, எலும்புகள் எல்லாம் ஒன்றாக சேரணும்னு சொல்லு அப்படின்னு எலும்பு பள்ளத்தாக்கில் போய் பிரசங்கித்த பொழுது இதெல்லாம் ஒன்றா சேர்ந்துச்சு. அந்த மண்டபோட கை கால் எல்லாம் ஒன்றா சேர்ந்து எலும்பு நிற்குது. ஆவி வரணும்னு தீர்க்கதரிசனம் சொல்லு, ஆவி வந்துச்சு, ஒரு பெரிய சேனையாக வந்து நின்றுச்சு. இதான் நடக்க போகுது உங்கள் குடும்பத்தில், உங்கள் வாழ்க்கையில் முறிந்து போன உறவுகள். அதான் கல்யாணம் ஆகி புருஷ மனைவியெல்லாம் டைவர்ஸ் டைவர்ஸ் டைவர்ஸ். ஃபேமிலி கோர்ட்டில் போனால் ஒரு லாயரை பார்த்து கேட்டேன், நீ என்னம்மா லாயராக இருக்கேன்னா, நான் ஃபேமிலி கோர்ட்டில் இருக்கேன் பாஸ்டர், வரக்கூடிய டைவர்ஸ் எல்லாம் கிறிஸ்டின்ஸ் தான் நிறைய பேர் வராங்க, மெஜாரிட்டி கிறிஸ்டின்ஸ், டைவர்ஸ் டைவர்ஸ் வேணும், அதை செய்கிறதுக்கு நீ படிச்சிருக்கியான்னு கேட்டேன். வேறு என்ன பண்ணுறது, தொழிலாச்சே. அதாவது இன்றைக்கு முறிந்து போன வாழ்க்கையில் அநேகர் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்ருக்கீங்க, பயப்படாதீங்க. கத்தர் ஒரு சொல்யூஷன், கத்தர் ஒரு தீர்வை உங்களுக்கு குடும்பத்தில் கொடுக்க வல்லவராக இருக்குது. முறிந்து போன உறவுகள், புருஷன் மனைவிகள்லாம் ஒன்றாக சேர்வதற்கு, ஒட்டுவதற்கு, ஒரு சேனையாக நிற்பதற்கு, உயிரடைய செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். உலர்ந்து போன, முறிந்து போன, உடைந்து போன எல்லா உறவுகளையும் ஒன்றாக சேர்த்து எலும்புகளின் பள்ளத்தாக்கிலே ஒரு பெரிய ஜீவனையும் உயிரோட்டத்தையும் கொடுக்கக்கூடிய தேவன் தான் நாம் ஆராதிக்கிற தேவன். அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். அந்த தேவன் இன்றைக்கும் ஜீவன் உள்ளவராக இருக்கிறார், உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார், உங்கள் கண்ணீரை துடைத்து உங்களுக்கு சந்தோஷத்தையும் நிம்மதியும் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? எப்படிப்பட்ட நெகட்டிவாக இருந்தாலும் சரி, முடியாது நடக்காது என்று நிலையில் உங்கள் வாழ்க்கை இருந்தாலும் சரி, இப்பொழுது வாழ்க்கையை முடிய போது கோர்ட்டுக்கு போயிட்டு எல்லாத்தையும் முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறீங்க, கர்த்தரால் உங்கள் குடும்பம் கட்டப்படும். கர்த்தர் வீட்டே கட்டாராகி கட்டுகள் பிரயாசம் விருதா. ஜோம் பண்ணலாமா? அன்பான இயேசுவே, இந்த எலும்புகளின் பள்ளத்தாக்கிலே கொண்டு சென்று அன்றைக்கு தீர்க்கதரிசியை தீர்க்கதரிசனம் உரைத்து, உடைந்து போன, சிதறிப்போன, உலர்ந்து போன, நம்பிக்கையற்ற எலும்புகள்லாம் ஒன்றாக சேர்ந்தது போல் உங்கள் வாழ்க்கையில் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற மக்களுடைய வாழ்க்கையில் உலர்ந்து போன, காய்ந்து போன, முறிந்து போன எலும்புகளெல்லாம் ஒன்றாக சேர்வதாக, ஜீவன் உண்டாவதாக அப்பா. நம்பிக்கையில்லாமல் இருக்கக்கூடிய தாய்மாருடைய கணவன்மார்கள், பிள்ளைகள், குடிகார புருஷன்கள், இவள் எல்லாம் ரட்சிக்க நீர் வல்லவராக இருக்கிறீர்களப்பா. தகப்பனே மனமிறங்குங்கப்பா. ஸ்தோத்திரம் கத்தாவே, முக ஸ்தோத்திரம். வாலிய பிள்ளைகள் பலவிதமான போதை பொருள்களுக்கு அடிமைகளாகி நாசமாகி கொண்டிருக்கிறாள், அவள் எல்லாரையும் மனம் திரும்ப செய்யும். குடும்பத்தில் இருக்கிற எல்லா சாபத்தையும் உடைக்கிறேன் தகப்பனே, மனமிறங்கு. இப்பொழுதும் இந்த காட்சியினை பார்த்து கொண்டிருக்கிற விவாக ரத்துக்கு ஆயத்தமாக இருக்கக்கூடிய மக்களுக்காக, முறிந்து போன விவாக ரத்தாகி இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுகிறேன். இப்படி வாழ்க்கையெல்லாம் ஒன்று சேர நீர் உதவி செய்ய மாட்டீரோ? இப்படி பிள்ளையுடைய கண்ணீரெல்லாம் நீர் பார்க்கிறீரே. மனமிறங்கப்பா. இயேசுவின் நாமத்தினாலே முறிந்து போன வாழ்க்கையெல்லாம் ஒன்றாக சேரும்படி ஜெபம் பண்ணுகிறேன். கத்தாவே நீர் இறங்கு, நீர் இறக்கும் பாராட்டுவீராக. இந்த பிள்ளையுடைய வாழ்க்கையிலே சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கர்த்தர் பெருகச் செய்வீராக. நிறே வழி, நிறே சத்தியம், நிறே ஜீவனப்பா. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் போது பிள்ளைகளுடைய குடும்பங்களில் தேவ பிரசனம் இறங்கட்டும் தகப்பனே, இறங்கட்டுமாப்பா. ஸ்தோத்திரம். உங்களுடைய சமாதானம், உங்களுடைய சந்தோஷம் உடைய பிள்ளையுடைய வாழ்க்கையிலே நிரம்பி இருக்கும்படி சோமனே. இந்த நிகழ்ச்சியை பார்த்த பின்பு ஆண்டவரே, பிரிந்த குடும்பங்களெல்லாம் ஒன்றாக சேர்வதாக, பலவிதமான சாப கட்டுகள் ஆண்டவரே பணமில்லாமல் போய் முறிந்து போய் சுடுகாடு போல் இருக்கக்கூடிய குடும்பங்களை எல்லாம் நீ செழிப்பாக மாற்றும், ஏதேனை போல மாற்றுவீராக. ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினாலே சுவிசேஷத்தை ஆசீர்வாதத்தை தரும்படி நான் ஜெபம் பண்ணுகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். உங்களுடைய பிள்ளையுடைய எல்லா வியாதியிலும் நீக்கி போடும், எல்லா தேவைகளையும் சந்தியும், அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதியும், சமாதானத்தை குடும்பத்துக்கு தாரும், ஆசீர்வதிங்க. இயேசுராஜாவே நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அநேகர் கண்ணீரோடு இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கீங்க, எனக்கு தெரியுது, என் ஆவியிலே உணர்றேன். பயப்படாதீங்க, உங்கள் கண்ணீர்லாம் தொடச்சிங்க, எங்கள் மன்றாட்டு வீலோடு பேசுங்க. கர்த்தர் நிச்சயம் ஒரு புது வாழ்வை உங்களுக்கு கொடுப்பார். ஒரு உலர்ந்து போன சுடுகாட்டின் அனுபவத்தை மாற்றக்கூடிய தேவன் தான் நம்முடைய தேவன். பள்ளத்தை, எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்க ஏதேனாக மாற்ற ஆண்டவரால் முடியும். உங்கள் குடும்பத்தையும் கட்டி எழுப்புவார். சீக்கிரத்தில் நல்ல செய்தி வரப்போது, அதை எங்களுக்கு தெரிவிக்க மறக்கக்கூடாது. God bless you. ஜெப உதவிகளுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 9677075198,
9940612362 மற்றும் 9942666655. எங்களது முகவரி கல்வாரி கம்யூனிட்டி சபை மற்றும் மிஸ்பா தொண்டு நிறுவனம், 172 கெனால் பேங்க் ரோட், கஸ்தூரிபா நகர், அடையாறு, சென்னை 620. இன் இங்கிலீஷ் கால்வரி கம்யூனிட்டி சர்ச் அண்ட் மிஸ்பா சேரிட்டபிள் ட்ரஸ்ட், 172 கெனால் பேங்க் ரோட், கஸ்தூரிபா நகர், அடையார், சென்னை 620. எங்களது அலுவலக தொலைபேசி எண்கள் 044-2442-0135, 044-2490-3377. உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் இந்நிகழ்ச்சியை குறித்த உங்கள் கருத்துக்களையும் pastorvincentsamuel@gmail.com என்ற இமெயில் மூலமாக அனுப்பலாம். For more details, visit us at mispacharitabletrust.org and ccmindia.org. And follow us on Facebook at facebook.com/pastorvincentsamuel. இந்த நிகழ்ச்சியை பார்த்த உங்கள் அனைவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக.